நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே கர்மாவில் இருந்து தான் டெவலப் ஆகும். இந்த கர்மா வந்து நம்ம என்ன நம்ம நமக்கு ஒரு இது விளைவுன்னு சொன்னால் கர்மாவினுடைய ஒரு விளைவு தான், அதனுடைய பதில் விளைவாக நமக்கு ரியாக்ஷனுங்கிற மாதிரி, ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வர்ற மாதிரி, ஒரு செயல் விளைவுங்கிற மாதிரி தான் வருது. அப்போ நம்முடைய நல்லது நடக்கணும்னு விருப்பப்பட்டான்னு சொன்னால், நல்ல செயல்களாக ஈடுபடும் பொழுது நிச்சயம் அதனுடைய விளைவு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதுதானேன்னு சொல்லி சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள்லேயும் தர்மத்தை பற்றி சொல்லும் பொழுது தர்மத்தை வந்து விசாரித்து தான் தெரிஞ்சுக்கிடணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதே மாதிரி நம்ம வந்து இந்த திருக்குறளை நீங்கள் இது பண்ணும்போது கூட, நல்லவனுக்கு மோசமான நிகழ்ச்சி நடக்குது, மோசமானவனுக்கு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்கிற மாதிரி அவரே சொல்லுவார். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நமக்குமே கூட நம்மளே நேரடியாக பார்க்குறோம், ஒரு தப்புகளையே பண்ணிகிட்டு இருக்கிறவங்க நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், அப்போ அதை விசாரித்து பார்த்து தான் தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நேருக்கு பார்த்தானு சொன்னால் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அதை விசாரித்து பார்த்து தான் தெரியணுங்கும் பொழுது அதில் தான் வந்து தர்மம்னா என்னங்கிறது வருது. இப்போ இதில் தான் கர்ம தத்துவங்கள்ங்கிறதெல்லாம் விசாரித்து தான் வந்து கர்ம பலனை தெரிஞ்சுக்கிட முடியும். அந்த இது சும்மா எடுத்த எடுப்பில் பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நமக்கு வந்து எதுவுமே வந்து என்னன்னா, ஒரு கர்ம வினைப்படி அடிப்படையில் நம்ம எது நல்லது செஞ்சோன்னா அது நிச்சயமாக அதனுடைய நல்ல விளைவு ஏற்படுங்கிறதுல நாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், பிறப்போ நம்ம நல்லது செய்கிறதுல தான் நமக்கு ஈடுபாடு ஏற்படும். அப்போ நீங்கள் நல்லது செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க மோசமான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் மாறிடும். இப்போ இந்த மாதிரி சில பரிகாரங்கள் அது இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறது வந்து ஒரு கோயிலுக்குள்ளே போகும்பொழுதே என்னென்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். ஒரு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் மனசில் நிம்மதி கிடைக்கிறதே அது ஒரு வகையான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் அது. இப்போ சிலவங்களுக்கு வந்து ஒரு பெரிய துக்கம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனசனுடைய ஒரு பெரிய ஒரு இழப்பை சந்திக்கிறாங்க, அதை மனசே தாங்க முடியலான்னு சொன்னால் என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம உடம்பே வந்து சில சிஸ்டங்களில் இருக்குது.